பாஸ்க்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய ஒரு காமெடி ரசிகர்கள் படம் இருக்கேன். ஆமாம், ஸோ அவங்க எல்லாருமே வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல குவிச்சதுனால கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. யோகி யோகி பாபு சாருடைய காமெடி ரொம்ப நல்லா இருந்துச்சு, லியோனி சாரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு அழகான மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு வீக்கெண்ட் ட்ரீட்டாக இருக்கும். தேங்க்யூ. ஆ, நல்லா சூப்பராக இருக்கு காமெடி, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, ஆ நல்லா இருக்கு சார், சூப்பர். நல்லா இருக்கு சார் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போனால் அந்த படத்துக்கு வந்து பார்த்துட்டு போகலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். போர் அடிக்காம போகுது படம் ஃபுல்லாகவே. பண்ணி அது யாருமே அந்த பண்ணிக்குட்டியை வந்து பொதுவாகவே நம்ம அது ஒரு அபசகுணமாக நினைப்போம், பட் இருந்தாலுமே அதையே வச்சு ரொம்ப நல்லா இல்லை இதுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்குது. பண்ணிக்குட்டிங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் தான், அது ஒரு இதாக நினைக்க வேணாம்னு சொல்லி அதுக்கு ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குப்பா, ஓரளவு நல்லாவே இருக்குது படம். எல்லாரோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்குது, படம் ஃபுல்லாக போர் அடிக்காமல் போகுது படம். படம் வந்து சூப்பராக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டேரக்டர் வந்து டேரக்டர் அண்ட் கேமராமேன் வந்து நான் எதிர்பார்த்ததோட ரொம்ப அழகாகவே படம் எடுத்திருக்காங்க. பண்ணிக்குட்டி செம்ம க்யூட்டாக இருக்கோ, குழந்தைங்க எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ வந்து ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். நான் அதான் சொல்கிறேன், எல்லாருமே ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கேயுமே வந்து காமெடி திணிச்சா மாதிரி இல்லையா, ஸோ எல்லா சிச்சுவேஷனல் காமெடியாக இருக்குது, செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. மற்ற ஆக்டர்ஸ் கூட அதுதான், அவங்க வந்து நாங்கள் ஸ்பாட்டில் இருக்கும்போதே டேக் நிறைய போ சிரிச்சுக்கிட்டே இருப்போம் நாங்கள் இம்ப்ரவைஸ் பண்ணும்போது. சொல்லவே வேணாம், தங்கதுரை, ராமர், லியோனி சார் இம்ப்ரவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது வந்து இப்போது ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ இன்னும் ஆப்டாக இருக்குது, நல்லா கச்சிதமாக பொருந்திருக்கு அந்த இடத்துல. அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பன்னிக்குட்டி படத்தை வந்து ஆஃப்டர் அ லாங் டைம் இப்போ ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேரக்டரும் சரி ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு லைட் ஹார்ட்டடாக எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ரசித்து பார்க்குற மாதிரியான ஒரு படமாக கண்டிப்பாக பண்ணிக்குட்டிருக்கோம். நாங்கள் ஷூட் பண்ணும்போதே வந்து ரொம்ப ஜாலியாக சிரிச்சுட்டு அது மாதிரி தான் ஷூட் பண்ணி எடுத்தோம். ஸோ இப்போ பார்க்கும்போது ஆடியன்ஸும் கூட என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லா கேரக்டர்ஸ்க்கும் அவங்களுக்கான ஸ்பேஸ் வந்து தனியாகவே இருக்குது. ஸோ அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சிரித்து என்ஜாய் பண்ணுறாங்க, படம் ரொம்பவே எதிர்பார்த்தோட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதே மாதிரியான படங்கள் டைரக்டர் கொடுக்கணும், படம் ரொம்பவே சூப்பராக இருக்கு. இல்லை அது மக்களோட ஆடியன்ஸோட பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு. நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்க்குறேன் படமே, நான் அதுக்கு முன்னால் படம் பார்க்கல. ரொம்ப சூப்பராக இருக்கு. தங்கதுரை சொன்ன மாதிரி 2 மணி நேரம் போனதே தெரியல, அந்த மாதிரி ஃபுல்லாக நிறைய இடங்களில் சிரிப்பு, மக்கள் ஆடியன்ஸ் நல்லா ரசிக்கிறாங்க. பன்னிக்குட்டி படத்தை புள்ளக்குட்டியோட குழந்தை குட்டியோட குடும்பத்தோட வந்து பாருங்கள், படம் ஜாலியாக இருக்கு, ஜாலியாக இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாங்க. இட் இஸ் அ லாஃப் ரியாட். எல்லோரும் சீனியர் ஆர்டிஸ்ட் எவ்ரி ஒன், தங்கதுரை அண்ணன், கருணாகரன் சார், யோகி பாபு சார், எல்லாருமே ராமர் அண்ணன் சிரிச்சுட்டே இருக்கலாம். பன்னிக்குட்டி எங்களை விட நல்லா பன்னிக்குட்டியை பார்க்கலாம், ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருந்தது, எல்லோரும் கை தட்டுறாங்க, சிரிக்கிறாங்க. இட் ஹாவ் பிகம் வெரி குட், நல்லா காட்டியிருக்காங்க. அதை பேர் எவ்வளோ அந்த டைட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு படம் பார்க்கும்போது தெரியும். த்ரூ அவுட்டாக கண்டிப்பாக எந்த யோசனையும் இல்லாமல் தியேட்டரில் வந்து பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு காமெடி ஃபிலிம், எல்லாருக்கும் வாட்ச் பண்ணலாம். தியேட்டர்லேயும் அந்த படம் வந்து ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல் மூவியாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ஒரே ரிக்வெஸ்ட், எல்லாரும் ஒரு குரூப்பாக வந்து பாருங்கள், குழந்தைங்களோட வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படம். தேங்க்ஸ் டு அனுசரன் சார் அண்ட் என்டையர் லைகா டீம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் நல்லா சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப என்ன சொல்கிறது, படமே பாசிட்டிவிட்டி தான் மெசேஜாக சொல்லுது. ஸோ ஃபீலிங் வெரி பாசிட்டிவ். 5 நாளில் தொடர்ச்சியாக வரிசையாக சின்ன சின்ன காட்சியாக நடித்தோம், ஆனால் படம் முழுவதும் நான் வர்ற மாதிரி அருமையாக எடிட் பண்ணியிருக்கேன். எனக்கே நடித்தவங்களுக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா ஒருத்தர் ஒரு பொருளை சமைக்கிறவருக்கு சமைச்ச பொருள் சமைக்கிறவருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக தெரியாது, ஆனால் எனக்கு நான் நடித்த படம் எனக்கே வந்து இவ்வளவு பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. முழு திறமை வந்து டைரக்டர் தான், திறமை தான், நல்ல எடிட்டிங்கு, நல்ல நகைச்சுவையான ஒரு படம், முழு நீள நகைச்சுவை படம்னு இது வரைக்கும் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது இந்த படத்தில் தான் அதை நிறைவேற்றியிருக்காரு. கூட நடிக்கிற எல்லாருமே மக்களை ஏற்கனவே மகிழ்ச்சி படுத்தினவங்க, ராமர், தங்கவர், கருணாகரன், எல்லாருமே ரொம்ப, யோகி பாபு ஒரு பெரிய ருசியான ஒரு காமெடியன், அவர்
அவரோட இணைஞ்சு நாங்கள்லாம் நடித்தது ஒரு புதுமையான ஒரு படமாக இருக்குது. ஒரு பண்ணி குட்டி எந்த மாதிரி எடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பாசிட்டிவான மெசேஜ். அது பண்ணி குட்டி போது அது ஒரு அருவறுக்கத்தக்க விலங்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்க்குறதுக்கே யாருமே ரொம்ப சங்கடப்படுவாங்க, ரோட்டில் வந்தால் கூட உயிர் போயிடுவாங்க. அதனால் அது இருக்கிற இடத்துல குடியிருக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு அருவறுக்கத்தக்க ஒரு விலங்கை பார்த்து ரசிக்கிற மாதிரி பண்ணிட்டார். ஒரு வீட்டு விலங்கை பார்த்தா எவ்வளோ நேசிப்போமோ, ஒரு டாகு பூனைக்குட்டியை பார்த்தா எவ்வளோ பெட்டாக இருப்போமோ, அது மாதிரி பன்னிக்குட்டியை பெட்டாக்கிட்டார். இதில் அது வந்து டைரக்டருடைய பெரிய பவர். அது அதை வச்சு ஷூட் பண்ணது மிகப்பெரிய திறமை. கேமராமேன் எடிட்டர்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஜாலியான படமாக இருக்குது. படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா தரமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் அனுச்சரண் அவர்கள். அவருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் எடுத்த படம் ஒரு மாதிரி த்ரில்லரான படம், ஒரு கருத்து சொல்கிற மாதிரி படம், கிருமி அந்த மாதிரிலாம் படம் எடுத்திருந்தார். இந்த படத்தில் ஒரு காமெடியாக மூட நம்பிக்கையை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் எடுத்திருக்காங்க. என்னோடய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, பன்னிக்குட்டிக்கு வணக்கத்தை போடு. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் வந்து நடிகர்களை விட ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கிறது யாருனாக்கா பன்னிக்குட்டி தான். ஏன்னா பன்னிக்குட்டியை பார்க்கும்போது நம்ம கருப்பு பன்னிக்குட்டி அப்படி தான் பார்த்துருப்போம். இது வந்து ஒரு சிவப்பு பன்னிக்குட்டி, அப்படியே சும்மா கொழு கொழு கொழுனு இருக்குது. அது பார்க்கும்போது நானே போய் வீட்டில் நான் ஒரு பன்னிக்குட்டி வளர்க்கணும் அப்படின்ற போல் இருக்குது. ரெண்டாவது இன்னொரு ஒரு கருத்த பன்னிக்குட்டி, நல்லா பெரிய பன்னிக்குட்டி ஒன்று இதில் நடிச்சிருக்கு. அது யாருனாக்கா யோகி பாபு அவர்கள். இதுக்கு முன்னாடி பன்னிவாய் மூஞ்சி அப்படின்ற ஒரு டைலாக் மூலம் யோகி பாபு அவர்கள் வந்து ரொம்ப பிரபலமானார். இதுக்கு அடுத்து இந்த படத்தின் மூலமாக அவருக்கு அடுத்து கட்டம் போகிறதுக்கான ஒரு இந்த படம் வந்து அவருக்கு வந்து அமையும். அதனால் இந்த ஹோல் டீமுக்குமே என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். முக்கியமாக கல்யாணம் பண்ணிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த படத்தை பார்த்தீங்கன்னாக்க இந்த கடையை கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்றது இதில் தெரியும். படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஆல்.